हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ इनके नाम प्रवेशिका न्यू सिलबस दूसरा पाक ग पार्टी टेंथ लेसन साइकिल की सवारी पाक सारा परों। अभी तक मेरे चैनल को सब्सक्राइब की कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबांग कीजिए கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் நைன்த் ரோமனாக வரும் கிசி ஏக் பாட்கா சாராஞ்சிலி கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு பத்து மார்க்கு இப்போ நம்ம சைக்கிள் கி சவாரி இதோட சாராஞ்சி தான் பார்க்க போகிறோம் சைக்கிள் கி சவாரி அப்படின்னா சைக்கிள் சவாரி அப்படிங்கிற மீனிங் சைக்கிள் கி சவாரி கதாகர் சுதர்ஷன் கே ஏக் ஹாசிய கஹானிக இந்த சாய்கிள் கி சவாரிங்கிற இந்த கதையை எழுதினவர் வந்து சுதர்சன் ஜி இது ஒரு சிரிப்பு கதை ஹிந்தி கஹானி சாகித்யமேன் ஹிந்தி கதை இலக்கியத்தில் பிரேம் சந்துக்கே பாத் பிரேம் சந்துக்கு அப்புறம் கா நாம் லியா ஜாத்தாக சுதர்ஷனோட பேர் தான் சொல்லப்படுகிறது இஸ் கஹானிக்கா முத் முக்கிய பாத்திர இந்த கதையோட முக்கிய கேரக்டராக குத் கத் கத கஹானிக்கார் சுதர்ஷன் ஹைன் அந்த சுதர்ஷன் ஜியே இந்த கதையோட முக்கிய கேரக்டராக இருக்காரு எஹ் கஹானி இந்த கதை சன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஒன்கே ஆஸ்பாஸ் கீஹை இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நடந்த ஒரு நிகழ்வு அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை தான் இங்கே நம்மளுக்கு கதை மாதிரி சொல்லியிருக்கார் கஹானி கார்னே கஹாக்கி எழுத்தாளர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உஸ் சமை அந்நாட்களில் துனியா பர்கே அதாவது உலகம் பூரா மூர்க் மூர்க்குன்னா முட்டால் கன்வார் பி முரட்டுத்தனமான படிப்பறிவில்லாத ஆசானிசே சைக்கிள் சலால் ஏத்தேத்தே அதாவது முட்டாள்களும் இல்லாதவங்களும் எளிதாக சைக்கிள் இருந்தாங்க லேக்கின் ஆனால் லேக்கக்கோ எழுத்தாளருக்கு சைக்கிள் சலானா நகி நா சைக்கிள் ஓட்ட தெரியாது வே சைக்கிள் ட்ரைனிங் காலேஜ் கோல்னேக்கே அவருக்கு வந்து ஒரு ஆசை அதாவது சைக்கிள் ஓட்டுற ஒரு கல்லூரியை ஓப்பன் பண்ணும் அவர் கூப்பு பைசா கமானேக்கே உத்தேசியசே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சைக்கிள் சலானா சீக்கணா சகுத்தேத்தே சைக்கிள் ஓட்ட கற்றுக்க ஆசைப்பட்றாரு வே அப்னே தோஸ்து திவாரி லக்ஷ்மி நாராயண்கி சகாயத்தாசே அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அவரு பேர் திவாரி லக்ஷ்மி நாராயணன் அவரோட உதவியான சைக்கிள் சலானா சீக்னா சகுதேத்து சைக்கிள் க ஓட்ட கற்றுக்க விரும்புகிறாரு வே இஸ்கேலியே அவர் இதுக்காக ஏக் உஸ்தாத் கோபி ரக்னா சாகுதேத்தே உஸ்தாத்னா மாஸ்டர் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுங்கிறதுக்காக ஒரு மாஸ்டரியும் வச்சுக்க ஆசைப்படுறாரு திவாரிக்கு மதத்ஸே அந்த அவரோட ஃப்ரெண்டு திவாரியோட ஹெல்ப்னால இன்சப்கா பிரபந்த் ஹோகையா இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குது ரோஜ்னா ரோஜானா தோருப்பேக்கே ஹிஸாப்ஸே தினைக்கும் ரெண்டு ரூபாய் வீதம் தஸ் தினோன்னு தக்கு பத்து நாள் வர உஸ்தாத்துக்கோ அந்த சைக்கிள் கற்று கொடுக்குற மாஸ்டருக்கு பீஸ் ருப்பியே வேதன் வேத்தன்ன சம்பளம்னு அர்த்தம் அதாவது பத்து நாளைக்கு இருபது ரூபாய் சம்பளம் பேசி தேனேகா பி நிர்ணயம் கரலியா பத்து ரூபாய் கொடுக்கறதா பேசி நி தீர்மானம் பண்ணியிருப்பாங்க சைக்கிள் சீக்கி சீக்கிர கேலியே சைக்கிள் கற்றுக் கொடுக்க அப்போ குலா மைதான் தயார்த்தா இப்போ திறந்த வெளி மைதானமும் ரெடியாக இருக்குது அவர் சிக்கானே கேலியே கற்றுக் கொடுக்க ஏக் உஸ்தாத் பி மில்கையே ஒரு மாஸ்டரும் கிடச்சிட்டாரு படோஸ்ஸே சைக்கிள் பி மாங்குவா லீகஈ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சைக்கிளும் கேட்டு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு படோஸ் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அர்த்தம் தூசரே தின் மறுநாள் சைக்கிள் சிக்கானே லேக்கக் நிக்கலேட்டோ மறுநாள் சைக்கிள் கற்றுக்க எழுத்தாளர் புறப்படுறாரு அப்போ பில்லினே ராஸ்தா காட்டா ஒரு பூனை வந்து குறுக்கால போகுது அவர் ஏக் லடுக்கேனே சீங்க் மாறி அது மட்டும் இல்லை ஒரு பையன் தும்மவும் செஞ்சிடறான் இன் அபசக்க நோன்கே காரன் லேக்கக் காதில் கப்ராகையா இதெல்லாம் அவருக்கு ஒரு அபசகுணமாக படுது அதனால அவர் பயப்படுறாரு அவரோட மனசில் பயம் வந்துடுது ஜல் பாஜாமா பாஜமா ஒரு அச்சுக்கன் உள்டே பகன்கார் உடனே உள்ளார போய் பைஜாமாவையும் பைஜாமாவை தலைகளாக போட்டுறாரு செப்பலையும் தலைகளாக போட்டு சைக்கிள் சலானே நிற்கல சைக்கிள் கற்றுக்க புறப்படுறாரு பாகர் கையேத்தோ வெளியில் வந்தோடனே லோகூன்கி வேஷ்பூஷா தேக்ககர் ஹசனே லகே அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் சப்பலையும் பார்த்து மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க லாச்சார் ஹோக்கர் வேற வழி இல்லாமல் லேக்கக்கோ கர் லவுட்னா படா அதனால வெக்கப்பட்டுட்டு வேற வழி இல்லாமல் எழுத்தாளர் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு ஈஸ்பிரார் ஏக் தின் பினா குச்சி சீக்கே கட்கையா அதனால் இவ்விதமாக ஒரு நாள் வந்து எதுவுமே கற்றுக்காமல் வீணாக போயிடுது வினா குச்சி சீக்கே சீக்கே கட்கையா அப்படின்னா எதுவுமே கற்றுக்காமல் ஒரு நாள் வீணாக போயிடுதுன்னு அர்த்தம் தூசரே தின் மறுநாள் சைக்கிள் சலானா சீக்கிரம் நிக்கலேத்தோ அடுத்த நாள் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு புறப்படும் போது படோசினே உஸ்ஸே முன்சே பூச்சா அவர்கிட்ட என்ன பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேட்குறாரு கஹியே அப் கஹான் ஜா ரக எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுறாரு ஐசா பூச்சனாபி உஸ் ஜமானே மீன் அபஷகுன் மானா ஜா இப்படி கேட்டோன்னா திரும்பவும் அவருக்கு வந்து இது ஒரு அபசகுணமாக படுது இஸ்லியே தூசரா தின்பி அதனால் அடுத்த நாளும் பினா குச்சி சீக்கே கட்கயா எதுவுமே கற்றுக்காம வீணாக போயிடுது பாக்கி ஆட் தினோன் மேன் மீதி எட்டு நாளில் சைக்கிள் சலானாத்தோ சீக் லியா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறாரு லேக்கின் ஆனால் சைக்கிள் பர் பர்ஜட்னா சைக்கிள் ஏறவும் சைக்கிள் சைக்கிள்ஸே உத்தர்னா சைக்கிள்லேருந்து கீழே இறங்கவும் சீக் நகின் பாயே அவர் கற்றுக்கவே இல்லை சைக்கிள் சலானா ஆகையாத்தோ சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் லேக்க கல்பனா கர்னே லகேக்கு எழுத்தாளர் வந்து கற்பனைக்கு போயிடுவார் என்னென்ன சைக்கிள் ட்ரைனிங் காலேஜ் கோலேங்க ஒரு சைக்கிள் கற்றுக் கொடுக்குற காலேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் அவர் சைக்கிளோன் ருப்பியே கமாயிங்கே நூற்றுக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரியும் கற்பனையில் போயிடுவார் ஒழுங்காக சைக்கிளே கற்றுக்கலை ஆனால் அதுக்குள்ளார கற்பனைக்கு போயிடுவார் ஏக்தின் கி பாத் ஹை கி அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது என்னென்ன வே சைக்கிள் சலா ரஹேத்தே அவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது தபி அப்போ ஏக் தாங்கா கே சாம்னே ஆயா தாங்கான குதிரை வண்டி குதிரை வண்டி அவருக்கு தப்பு வருது உஸ்ஸே கி சைக்கிள் டக்ரா கி அதில் போய் இவர் சைக்கிளை கொண்டு மோதிடுவாரு இஸ் துர்கட்னா மீன் இந்த விபத்தால் பேகோஷ் ஹோகைய அவர் மயக்கமாகறாரு அவர் ஹாத் பவுன் கையே அவரோட கை காலும் உடஞ்சிடுது இஸ் கட்னாக்கே பாத் இந்த நிகழ்வுக்கு பிறகு கபி ஒருபோதும் லேகக்னே சைக்கிள் கோ சூனே தக்குக்கு எழுத்தாளருக்கு சைக்கிளத்தோட ஹிம்மத் நகிங்கி தை நஹிங்கி தைரியமே இல்லாமல் ஆயிடுது இதுதான் சைக்கிள்கி சவாரியோட சாராச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நல்லா படிச்சுக்கோங்க இப்போ இதோட மீனிங்கை பார்க்கலாம் சாகித்ய அப்படின்னு இலக்கியம் அப்படின்னு அர்த்தம் குத் அப்படின்னு செல்ஃப் அதாவது சுயம் அப்படி சுயம் அப்படின்னு அர்த்தம் ஆஸ்பாஸ் அருகில் மூர்க் முட்டால் உத்தேசிய நோக்கம் கன்வார் முரட்டுத்தனமான படிப்பிரிவில்லாத ரெண்டு மீனையும் வச்சுக்கலாம் உஸ்தாத் மாஸ்டர் தாங்கா குதிரை வண்டி மாரி தும்முதல் சிங்க்னா அப்படின்னாலே தும்முதல்னு அர்த்தம் ஹிம்மத் தைரியம் இதான் இதோட மீனிங்கு நல்லா பார்த்துக்கங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆப்கோ பகுத் பகுத் தன்யவாத் ஆல் தி பெஸ்ட்